ஹோலா அமிகோஸ், வெல்கம் டு கேமிங் மேனஸ் தமிழ். நான் ஆர்க் சே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக ஹாட்டாக போயிட்டு இருக்க டாபிக் தான் PS5 ப்ரோ வரப்போகுதா. எல்லாரும் வரப்போகுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த பேட்டன் எடுத்து வச்சே வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்னதான் அந்த PS5 ப்ரோ பேட்டர்ல இருக்குங்கிறது நான் சொல்லியிருக்கேன். டுயல் ஜிபியோ. இப்போ அந்த டுயல் ஜிபியூ காரணத்தால்தான் எல்லாமே வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா 2 GB வச்சு கொடுக்க போகிறான், 2 GB வச்சு கொடுக்க போகிறான். இதில் வேற ஒரு சில பேர் வேற ஓல் விட்டுட்டு இருக்கானுங்க. எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸை டிஃபீட் பண்ண முடியல PS5-ஆல், அதனால தான் PS5 ப்ரோ விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டுருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சேனல்கார கொடுத்துருந்த டைட்டிலை அப்படியே எடுத்து எல்லா சேனல்லையும் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு நியூஸ் ஃபீடில் வந்த டைட்டில் எடுத்து அதையே சொல்லிட்டு இருக்கானுங்க எல்லாருமே. ஸோ PS5 ப்ரோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டியூவல் ஜிபியூ இருக்குங்கிறாங்க. டியூவல் ஜிபி இருந்தால் நமக்கு ஒன்றும், நம்ம கம்ப்யூட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 2 GB போகிறதுனால SLI-ன்னு சொல்லி ஒரு ஐடியா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா, அரௌண்ட் ஒரு 10-15% வந்து நம்ம கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். பட் அந்த 10-15%லாம் வந்து PS5-க்கு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஃபிக்ஸ்டு ஃப்ரேம்ஸில் தான் பண்ண போகிறாங்க. கம்ப்யூட்டருங்கும் போது நம்ம அதிகமாக ஃப்ரேம்ஸ் எதிர்பார்ப்போம். பட் PS5 அவங்களா பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக 60 இருப்பானுங்க, இல்லை 120 போனால் அந்த 120 மேலே அவங்க போக ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ SLI-ங்கிறது PS5-க்கு தேவையே கிடையாது. ஸோ எதுக்கு வந்து இன்னொரு ஜிபியை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட் கேமிங். இன்றைக்கி வந்து எந்த கம்பெனியாலுமே கிளவுட் கேமிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியல. இன்றைக்கும் வந்து ஃபோனுக்கு இது வரைக்கும் எக்ஸ்பாக்ஸ் கொடுத்ததை ஃபாரின் கண்ட்ரிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு, எக்ஸ்பாக்ஸ் வந்து ஒரு ஃபெயிலியர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பெரிய ஹிட்டுனே கிடையாது, எல்லாருமே அதுவும் ஃபெயிலியர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், $1 வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஊரில் 50 கொடுத்துட்டு இருக்காங்க 3 months. பட் அதுவுமே வந்து ஃபோனுக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல, ஃபோனும் ஒரு ஃபெயிலியர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து PS5 ப்ரோ பேட்டர்னில் அவங்க வந்து ஒரு டியூவல் ஜிபியூ யூஸ் பண்ணி 1 GB ஃபுல்லாக கேமிங், நம்ம வந்து CD வாங்கி காசு போட்டு டவுன்லோட் பண்ணி விளையாடுற கேமிங்க்கு 1 GB ஃபுல்லாக கொடுத்துட்டு, இன்னொரு ஜிபியூ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு கேமை வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு ஐடியாவாக அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மேபி 3 years கழிச்சு இது கூட வரலாம், இதாக கூட இருக்கலாம். பட் ஏன் வந்து நான் 3 years ஆகும்னு நான் சொல்கிறேன்னா, PS4 நமக்கு வந்து நவம்பர் 2013 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கடுத்து நமக்கு வெர்ஷன் ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 2017 செப்டம்பர் நவம்பரில் வந்து 2 consoles ரிலீஸ் ஆச்சு. PS4 ஃபேமிலியில் 2 consoles ரிலீஸ் ஆச்சு. ஒன்று ஸ்லிம் வெர்ஷனும், இன்னொன்று வந்து இன்னும் பூஸ்டப்பான PS4 ப்ரோவும் ரிலீஸ் ஆச்சு. எதுக்கு PS4 ப்ரோ ரிலீஸ் பண்ணாங்கன்னா, அந்த டைமில் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன், ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மோரல்ஸ் போட்டால் கூட ஓரளவுக்கு நல்லா ரன் பண்ணுது PS4 ப்ரோவில். அதே ஸ்லிம் வெர்ஷனோ அதுக்கு முன்னாடி வெர்ஷன்ல போட்டிங்கன்னா ரொம்ப திணறுது, அநியாயத்துக்கு சவுண்டெல்லாம் போடுது. ஸோ அவங்க கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கணுங்கிற ஒரு ஐடியாலஜியில் தான் அதை கொடுத்தாங்க. ஸோ அதே சேம் ஐடியா தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கும் இந்த 3 years கேப்லாம் நமக்கு வேறு வந்து நிண்டெண்டோ ஸ்விட்ச் மாதிரியே ஹேண்ட் ஹெல்டு வெர்ஷன் வேறு, ஒரு PS5 ஹேண்ட் ஹெல்டு வெர்ஷன் நமக்கு வருது. ஸோ இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அவங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணாங்கன்னா அது பேட்டர்ன் பண்ணுங்கிறது பேசிக் நாலேஜ். ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணாங்கன்னா அது பேட்டர்ன் பண்ணி வச்சுட்டா இன்னொருத்தங்க யூஸ் பண்ண முடியாது அந்த ஐடியாவை. ஸோ அதுக்காக அவங்க வந்து இந்த டியூல் ஜிபி ஐடியா க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதை பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல், இதில் வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளாக சொல்லுன்னா, இதை நம்ம தமிழில் இருக்கிற ஒரு சில பேர் எடுத்து போட்டுட்டு PS5 ப்ரோ வரப்போகுதா வரப்போகுதா, உள்ளே போய் பார்த்தா 2 வருஷம் கழிச்சு வருதுன்னு சொல்கிறாங்க. பட் அதில் எனக்கு என்ன கடுப்பாச்சுன்னா, அந்த டைட்டில் அப்படியே படித்தாங்க பார்த்தீங்களா, எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸை ஜெயிக்கிறதுக்கு தான் PS5 ப்ரோ வருது. என்னமோ PS5 வந்து எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ்கிட்ட தோத்துட்டு இருக்கு. டேய், நல்லா போய் பாருங்கடா, டிஜிட்டல் ஃபவுண்ட்ரின்னு ஒரு சேனல் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள், அதில் கிளியராக போட்டுட்டா எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸை PS5 வச்சு செய்யுதுன்னு. அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது, என்னென்னா நம்ம வந்து Zen 3 ஆக்கி சக்கரை வந்து ஹார்ட்வேர் மூலமாக அவங்களே பண்ணிட்டாங்க. சோனியாக ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணி அந்த ப்ராப்ளம், அந்த ஒரு 10% பூஸ்ட்டை வந்து அவங்களே ஈஸியாக சிப்பில் வந்து ப்ராசரில் ஈஸியாக எடுத்துட்டாங்க. எக்ஸ்பாக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அப்படியே ப்ராசரை வாங்கி எடுத்து போட்டுட்டாங்க, அவ்வளோதான், அப்படியே எடுத்து போட்டுட்டாங்க. ஸோ அவங்க ஹார்ட்வேர் சைடில் எந்த எஃபெக்ட்டும் எஃபர்ட்டும் போடாமல் சாஃப்ட்வேரில் பண்ணிக்கலான்னு பண்ணிட்டாங்க. பட் சோனி வந்து எந்த யோசிக்காமல் ஸ்ட்ரைட்டாக வந்து பயங்கர கஸ்டமைஸ் பண்ணி PS5 எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. Zen 2 ஆர்கிடெக்சர் சிப்பை வாங்கி அது Zen 3 கன்வெர்ட் பண்ணி அவங்க உள்ளே போட்டனால இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 10-15% பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்குது PS5-க்கு எக்ஸ்பாக்ஸை கம்பேர் பண்ணும்போது. என்னதான் கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து 10 teraflops, இங்கே 12 teraflops நம்பரை வச்சு அதான் ஜெயிக்கும் அதான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாலும், இன்றைக்கி உண்மையிலே PS5 கம்பேரிட்டிவ்லி ரெண்டுமே நல்லா தான் பண்ணுது.
4K அரௌண்ட் 60 FPS மேல போனாலே நல்லது தான். இதுக்கு மேல என்ன சொல்றது, 50,000 ரூபாய்க்கு நீங்க கம்ப்யூட்டர்ல என்ன பில் பண்ணாலும் ஒன்றும் அந்த லெவலுக்கு கிடைக்கவே கிடைக்காது. 50,000 ரூபாய்க்கு அவன் இதுல கொடுக்கறதே எனக்கு தெரிஞ்சு பெட்டர் தான். இல்ல அதுவா இதுவாங்க நான் யோசிக்கதே வேஸ்டிங். நம்ம ஊர்ல எக்ஸ்பாக்ஸ் பத்தி பேசுறதே வேஸ்ட். எதுக்கு அப்புறம் இங்க தமிழ் சேனல்ல எக்ஸ்பாக்ஸ கம்பேர் பண்றீங்க எனக்கு புரியல. PS5 இது பண்ணுதுன்னு போட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, எதுக்குடா எக்ஸ்பாக்ஸ் கொண்டு வந்து கம்பேர் பண்றீங்க? இங்க ஏன் எக்ஸ்பாக்ஸ் வாங்கிட்டு இருக்கிறா? ஒரு ஓஎல்எக்ஸ்ல போய் ஆட பாத்தீங்கன்னா கூட அரௌண்ட் ஒரு நீங்க என்ன சொல்றது, கோயம்புத்தூர்ல நாங்க ஆட் பார்த்தா 15 PS5 ஆட் பிடிப்போம், ஒரு எக்ஸ்பாக்ஸ் ஆட் கூட எங்களால பிடிக்க முடியும் மாட்டேங்குது. அந்த அளவுக்கு தான் எக்ஸ்பாக்ஸ் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. பேசிக்கா பீப்புளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுங்க, அதை தவிர தேவையில்லாத விஷயத்த கொடுத்துட்டு இருக்காதியே. இப்ப சொல்ற PS5 Pro அரௌண்ட் 2 to 2.5 years ஆகுது ஆகும் அனௌன்ஸ் ஆகிறதுக்கே. 2 years அது ஆகும் இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கே. ஸோ இந்த மாதிரி மற்ற சேனல் போடுறதெல்லாம் நான் போட்டு நம்பிட்டு இருக்காதீங்க. வரப்போது நமக்கு முதல்ல PS5 இந்தியாவுக்கு வந்து சேரலை, கன்சோலே நம்ம கொடுக்க அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வரல, என்னைக்கு வருங்கிறது தெரியாது, எதுவுமே தெரியாமல் இங்கே நம்ம போயிட்டு இருக்குது. மேபி ஃபியூச்சர்லேருந்து ஏதாவது வந்து பார்த்துருந்தா கிண்டல் பண்ண வைக்கல வந்து கமெண்ட்டில். இன்னைக்கு டேட் குறித்து வச்சுக்கோங்க, December 6th அன்னைக்கு தெரியல, இது வரைக்கும் எங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் PS5 Pro தேவையில்லாத ஒரு விஷயம். எதுக்கு இதை போய் வந்து ஒரு கான்செப்டாக எடுத்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நம்ம ஊரில் எப்பயும் கிரிஞ்சு பண்ணுறது நார்மல் தானே. அதுதான் இன்னைக்கோட நியூஸ் உங்களுக்கு சொல்லிடணுமேங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கு குழப்பிட்டு இருப்பாங்க, வரப்போதா ஒரு வேளை PS5 வாங்க வேணாம், PS5 Pro வெயிட் பண்ணலாங்கிற ஐடியாவுக்கு உங்களை கொண்டு வந்து தள்ளிடுவாங்கிற காரணத்தினால தான் நாங்கள் இதை சொன்னோம். நியூ மெம்பராக இருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ட்விட்ச்லேயும் ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருக்கோம், எங்களோட எல்லா கன்சோல் கேம்ஸுமே நாங்கள் ட்விட்ச்சில் தான் ஸ்ட்ரீம் பண்ணுற ஐடியாவில் இருக்கோம். PC கேம்ஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் நாங்கள் யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணுவோம். See you on the next video guys. Bye bye.